ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கொம்ம சமையல் இன்றைக்கி நம்ம கொம சமையலில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான நல்லா டேஸ்ட்டான ஒரு டிஷ்ஷு தான் செய்ய போகிறோம் பூரிக்கு மசாலா தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கறவங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான டச் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் மூணு உருளைக்கிழங்க நான் ரெண்டாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சிடலாம் இது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துடலாம் கடாய் வச்சிடலாம் கடாய் நல்லா காயட்டும் காஞ்சதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயை நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போ கடுகு சேர்த்துடலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நான் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா செவக்க வதக்கணும் முழு பூண்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் வெங்காயமும் பூண்டோ நல்லா வதங்கிருச்சு இப்போ எடுத்து வச்சுருக்க ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துடலாம் ஒரு தக்காளியும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் தக்காளி வதங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் நம்ம ஏற்கனவே உருளைக்கெழங்கு வேக வச்சுருக்கோம் இப்போது உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா மசிச்சு விட்டுடலாம் மசாலாலாம் சேர்த்த தண்ணியும் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுடலாம் நல்லா கிளறி விட்டுறலாம் கிளறி விட்டுட்டு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜுக்கு ஒரு கப் அளவு சாஸ் ஊற்றிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம் இதில் சாஸ்லாம் ஊற்றிருக்கிறதுனால டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ரெடியாகிடுச்சு இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம குமார் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்